நாங்கள் எவருடனும் பேரம் பேசவில்லை. தனிப்பட்ட முறையில் சட்டத்தரணி திரு ரெமடியஸ் அவர்கள் என்னை நீதிமன்றத்திலே, நாங்கள் இருவரும் ஒரே நீதிமன்றங்களிலே பணியாற்றுபவர்கள், வேலை செய்பவர்கள் என்ற அடிப்படையில் அடிக்கடி நாங்கள் அவரை சந்திப்பதுண்டு, கதைப்பதுண்டு. அந்த வகையில் திரு ரெமடியஸ் அவர்கள் என்னிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார், நாங்கள் ஏதாவது கூட்டுணைவுமா ரெண்டு பேரும் என்று. நான் திட்டவட்டமாக ஆணித்தரமாக இந்த கூட்டுணைவு பற்றிய பேச்சுக்கே இடமில்லை, நீங்கள் ஒரு குப்பைக்குள் விழுந்திருக்கிறீர்கள், அந்த குப்பைக்குள் எங்களை முழுத்து விடாதீர்கள் என்று நான் திட்ட தெளிவாக அவருடைய முகத்துக்கு நேரேயே நான் பல தடவை அவரிடம் கூறிவிட்டேன். உங்களுடன் கூட்டுணைவதென்றது அல்லது உங்களுடன் சேர்ந்து ஆட்சி அமைப்பதென்ற பேச்சுக்கே இடமில்லை. நான் மாநகர சபை மேயராக வர வேண்டும் என்ற நினைப்பில் நான் தெரியவும் இல்லை. ஆகவே நாங்கள் நேற்று வரை பூச்சிய நிலையிலிருந்து நாங்கள் தொடர்ந்தும் அதில் இருப்பதில் எங்களுக்கு எந்தவித பாதகமும் அல்லது கஷ்டமும் எங்களுக்கு இல்லை என்ற விடயத்தை நான் திரு ரெமடியஸ் அவர்களுக்கு ஆணித்தரமாக பல தடவைகள் கூறியிருக்கிறேன். பின்னர் யாழ் மாநகர சபையில் நடைபெற்ற விடயங்கள் உங்களுக்கு தெரியும். யாழ் மாநகர சபையில் முதல் நாள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த போது முதல் கட்ட வாக்களிப்பின் பின்னர் திரு ஆனல்ட் அவர்கள் 18 வாக்குகளையும் எனக்கும் திரு ரெமடியஸ் அவர்களுக்கும் 13 வாக்குகளும் கிடைக்கப்பட்டிருந்தன. அந்த வேளை அதற்கு முன்னர் இபிடிபியினருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்கள் ஒரு புரிந்துணர்வுக்கு சென்றிருந்தார்கள். யாரும் எதிர்பார்க்காத விதமாக திரு ரெமடியஸ் அவர்களும் அன்றைய தினம் தானும் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். அவர்களுடைய நகர்வு என்பது புரிந்து கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு இருந்தது. அதாவது மாநகர சபையின் இரண்டாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை எங்களுக்கு இல்லாது செய்து எங்களை மூன்றாவது நிலைக்கு தள்ளுவது என்ற திட்டத்துடன் திரு ரெமடியஸ் அவர்கள் களமிறக்கப்பட்டிருந்தார், கூட்டாக களமிறக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் திரு ரெமடியஸ் அவர்களுக்கு ஆதரவளிப்பதற்கு எங்களை தாண்டி 13 மேலே 14 ஆசனங்கள் இபிடிபிக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு அவர்கள் போட்டியில் இறங்கியிருந்தார்கள். அந்த வகையில் இபிடிபியினுடைய 10 ஆசனங்கள், அதைவிட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 2 ஆசனங்கள், அதைவிட அவர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்தார்கள் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய திரு விஜயகாந்த் அவர்கள் அன்றைய தினம் சபைக்கு வருவார் என்று அவர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்தார்கள். அதனால் அது 13. அதைவிட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒருவரை அவர்கள் ஏற்கனவே செட் பண்ணியிருந்தார்கள் இபிடிபிக்கு வாக்களிப்பது. அதன் மூலம் அவர்கள் 14 ஆசனங்களை பெற நாங்கள் மூன்றாவது நிலைக்கு தள்ளப்பட இபிடிபி ரெண்டாவது கட்சி என்ற ரீதி அந்தஸ்தை பெற்றுக்கொண்டு பின்னர் தேர்தலிலிருந்து விலகி கூட்டமைப்பை ஆட்சி அமைப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் அன்றைய தினம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற விஜயகாந்த் அவர்களால் மாநகர சபைக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் ரெமடியஸ் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஜயகாந்த் அவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார், ஆகவே சபையை சிறிது தாமதப்படுத்தும்படி கௌரவ உள்ளூராட்சி ஆணையாளரிடம் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். ஆனால் உள்ளூராட்சி ஆணையாளர் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டார். யாரும் எப்பொழுதும் பெறலாம், ஆனால் சபை நடவடிக்கைகள் நிறுத்தப்பட மாட்டாது என்று வெளிப்படையாக ஆணையாளர் அவர்கள் கூறியதால் அவர்களுக்கு ஒரு வாக்கு குறைந்தது, 13 வாக்குகள் கிடைக்கப்பட்டன. அந்த இறுதி நேரத்திலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இன்னுமொரு வேட்பாளருக்கு பணிப்புரை ஒன்று வழங்கப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம், நீங்களும் மாறி இபிடிபிக்கு போடுங்கள், அப்பொழுது 14 வாக்குகள் அவர்களுக்கு கணக்காக வரும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இறுதி நேரத்தில் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை அந்த நான் நினைக்கிறேன் அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். பின்னர் அந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினருக்கு சக உறுப்பினர்கள் பேசியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏன் நீங்கள் மாறி போட்டு விட்டீர்கள் என்று பேசியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் அவர்களுடைய திட்டம் முழுமையாக வெற்றி பெறாவிட்டாலும் பேந்து சீட்டெழுப்பில் அவர்களுடைய திட்டம் வெற்றி பெற்றது. பின்னர் அவர்கள் நான் நினைக்கிறேன் இணங்கி கொண்ட அடிப்படையில் இபிடிபி போட்டியிலிருந்து விலகி கொண்டது. ஆனாலும் திரு ரெமடியஸ் அவர்களுக்கு ஒரு இறுதி நேரம் வரை ஒரு ஆசை ஒன்றிருந்தது, தான் மாநகர சபை முதல்வராக ஆகிவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாட்டிலும் தனக்கு
தனக்கு அந்த ஆசை இருந்ததென்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் அந்த சீட்டெழுப்பில் நான் வெளியேற்றப்பட்ட பின்னர் ஒரு 10 நிமிட இடைவேளை வழங்கப்பட்டிருந்தது. கட்சிகள் தங்களுக்குள் கூடி தங்களது உறுப்பினர்களுக்குள் கூடி கதைப்பதற்காக அந்த 10 நிமிட இடைவேளையில் என்னுடன் பேரம் பேசினார்கள். 2 வருடங்களை தங்களுக்கு தருவோம், நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், தாங்கள் முதல் 2 வருடங்களும் மாநகர சபையினுடைய ஆட்சியை செய்கின்றோம் என்று இபிடிபியிடமிருந்து எனக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. நான் திட்ட தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் அவர்களுக்கு சொன்ன விடயம், நாங்கள் பதவிக்காக வரவில்லை, நீங்கள் வேணுமாக இருந்தால் தனித்து நீங்கள் வெற்றி பெற்று கொள்ளுங்கள், நாங்கள் யாருக்கும் எங்களுடைய ஆதரவை தரப்போவதில்லை, நாங்கள் நடுநிலை வகிப்போம் என்று நாங்கள் அவருக்கு உறுதியாக கூறியிருந்தோம். இந்த 2 வருட பேரம் பேசலுக்கு நாங்கள் ஒத்துழைக்கவில்லை. நாங்கள் சில குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும், நாங்கள் ஆட்சி செய்ய தெரியாதவர்கள் அல்லது ஆட்சி செய்ய விருப்பம் இல்லாதவர்கள், திறமையற்றவர்கள் என்று சிலர் கூற முடியும். எங்களுக்கு ஒன்று தெரியும், எங்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது. ஆனால் இவ்வாறான தரப்புகளுடன் கூட்டிணைந்தும் ஆட்சி அமைக்க முடியாது. அந்த வகையில் நாங்கள் எங்களால் நிர்வாகிக்க சிறப்பான நிர்வாகத்தை இவர்களுடன் சேர்ந்து நிர்வகிப்பதென்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு விடயம். ரெண்டாவது, அவர்கள் ஒரு விடயத்தில் தெளிவாக இருந்தார்கள். இபிடிபியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒரு விடயத்தில் தெளிவாக இருந்தது. தச்சு தவறியும் நாங்கள் எந்த ஒரு சபையிலும் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்பது அவர்களுடைய தெளிவான திட்டமாக இருந்தது. காரணம் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலேயே ஒரு நகர திட்டமிடல் ஒன்றை நாங்கள் முன்மொழிந்து அதை நாங்கள் 2020 செய்து முடிப்போம் என்ற ஒரு திட்டத்தோடு களமிறங்கி ஒரே ஒரு தரப்பு நாங்கள் மாத்திரம். எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் தான் மிச்ச எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலை போட்டியிட்டு இருந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு நியாயமான பயம் இருந்தது, நாங்கள் ஆட்சி அமைத்து விட்டால் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை நாங்கள் நிர்வகித்து காட்டுவோம், அதனால் நாங்கள் ஒரு நீடித்த இடத்தை இந்த மண்ணிலே பெற்று விடுவோம் என்ற ஒரு பயம் அவர்கள் எல்லோருக்கும் இருந்தது. அந்த வகையில் நாங்கள் தச்சு தவறையும் எந்த ஒரு சபையையும் கைப்பற்றக்கூடாது என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்தது. காரணம், கூட்டமைப்பு ஆட்சிக்கு வந்தாலோ இபிடிபி ஆட்சிக்கு வந்தாலோ அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது, ஏனென்றால் அவர்களால் சிறப்பான நிர்வாகத்தை இன்றைக்குமே தர முடியாத ஒரு நபர்கள், ஊழல்வாதிகளாக கடந்த காலங்களிலே இருந்தவர்கள். கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இபிடிபியும் தான் பல்வேறு சபைகளை மாறி மாறி ஆட்சி செய்திருந்தன. ஆனால் அவர்களிடம் திட்டமும் இருக்கவில்லை, செயற்பாட்டு திறனும் இருக்கவில்லை. இந்த சபைகளை கொண்டே முடக்கினது தான் அவர்களுடைய செயற்பாடாக இருந்தபடியால் அவர்களுக்குள் நம்பிக்கை இருந்தது, தாங்கள் யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சிறப்பான நிர்வாகம் பெறாது, நாங்கள் வந்துவிட்டால் ஒரு சிறப்பான நிர்வாகத்தை நாங்கள் அமைத்து காட்டுவோம், அவ்வாறு நாங்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை ஏதேனும் சபைகளில் நாங்கள் நிர்வகித்து காட்டுவோமாக இருந்தால் அதுக்கு பிறகு இபிடிபியும் சரி தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சரி இந்த மண்ணிலே மீண்டள முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும் என்ற உள்நோக்கத்தோடு எங்களை அவர்கள் கூட்டாக சகல சபைகளிலும் தோற்கடித்திருக்கிறார்கள். யாழ் மாநகர சபையில் நாங்கள் குழப்பியதால் தான் பருத்தித்துறையிலும் சாவகச்சேரியிலும் தாங்கள் குழப்பியதாக அவர்கள் ஒரு புது கதை ஒன்றை விடுகிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், யாழ் மாநகர சபையினுடைய தேர்தல் விடிய நடைபெற்றது. ஆனால் நாங்கள் கூட்டமைப்பினுடைய ஆட்சி ஏற்படுத்தப்படக்கூடாது என்று நினைத்திருந்தால் நாங்கள் ரெமிடியஸுக்கு ஆதரவை கொடுத்து ஆனால்கிட்ட வீழ்த்தியிருக்க முடியும். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யவில்லை. நாங்கள் வாக்களிப்பிலே நாங்கள் நடுநிலையாக இருக்கிறோம் என்று சொன்னோம். ஏனென்றால் யார் ஆட்சி அமைத்தாலும் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். யார் ஆட்சி அமைத்தாலும் நாங்கள் மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் இந்த சபையை சிறப்பாக நடத்த நாங்கள் துணை புரிவோம் என்று நாங்கள் ஏற்கனவே பகிரங்கமாக நாங்கள் அறிவித்திருந்தோம். அது இபிடிபியாக இருக்கலாம் அல்லது டிஎன்ஏயாக இருக்கட்டும், அந்த சபைகள் திறம்பட இயங்க வேண்டும், மக்களுக்குரிய சேவைகள் திறம்பட மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற வகையில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்பது நாங்கள் வெளிப்படையாக அறிவித்த ஒரு விடயம். அந்த வகையில் போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டுக்கொள்ளட்டும், நாங்கள் ஒரு தரப்புக்கு ஆதரவை கொடுத்து மறுதரப்பு வெல்லுகின்ற பட்சத்தில் நாங்கள் ஆளுகின்ற தரப்போடு ஒத்துழைத்து நாங்கள் செல்ல முடியாத ஒரு கட்டம் ஏற்படும் என்பதால் வெல்லுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் முழுமையாக ஒத்துழைத்து மக்களுடைய நல திட்டங்களை முன்னெடுப்பது மாத்திரம்தான் எங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்ததனால் நாங்கள் எந்த ஒரு தரப்புக்கும் நாங்கள் ஆதரவளிப்பதில்லை என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருந்தோம்.
நாங்கள் விடிய 9 மணிக்கு யாழ் மாநகர சபை கூட்டம் தொடங்கி பின்னர் மதியம் 11 மணிக்கு முடிவடைந்து விட்டது. பின்னேரம் 2 மணிக்கு நடைபெற்ற சாவகச்சேரி நகர சபை தேர்தலிலே எங்களுடைய கட்சி வேட்பாளரை நிறுத்தி எங்களுக்கு 6 ஆசனங்கள் மாத்திரம் கிடைத்தன. மீதி 12 ஆசன உறுப்பினர்களுடைய வாக்குகளும் கூட்டமைப்புக்கு கிடைத்தது. ஆகவே நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள், இந்த 2 மணித்தியால இடைவெளியில் எல்லா கட்சிகளிடம் இவர்கள் ஆதரவு கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு முதலே தெரியும், இவர்கள் இணங்கி எங்களை ஒரு சபைகளிலும் நிர்வாகத்தை கைப்பற்ற இடமளிப்பதில்லை என்று கூட்டு முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயமாக இருந்தது. காரணம், நாங்கள் ஒரு சபையை கூட தனித்துவமாகவும் சிறப்பாகவும் நிர்வகித்து காட்டிவிட்டோமாக இருந்தால் இவர்களால் எந்த ஒரு கட்டத்திலும் இனி மீளெழும்ப முடியாத கட்டத்துக்கு இவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் எங்களை சகல சபைகளிலும் தோற்கடித்து எங்களை சகல சபைகளிலும் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதை முடக்கியிருக்கிறார்கள். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எங்களுக்கு எதிர்வரும் காலங்களில் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் மிகச்சிறந்த நிர்வாகத்தை நிர்வகித்து காட்டுவோம் முன்னுதாரணமாக காட்டுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் எங்களுடைய தனித்துவத்தை பேணுவதற்காக நாங்கள் போட்டியிடுகின்றோம். அதில் எங்களுடைய வாக்காளர்கள் மாத்திரம் உறுப்பினர்கள் மாத்திரம் எங்களுக்கு வாக்களிக்கின்றார்கள். எங்களுடைய உறுப்பினர்கள் வேறு யாருக்கும் வாக்களிக்கவும் இல்லை, எங்களுடைய உறுப்பினர்களுக்கு வேறு யாரும் வாக்களிக்கவும் இல்லை. இது ஒரு விடயத்தை உங்களுக்கு சிறப்பாக சொல்லும். நாங்கள் யாருடனும் பேசவில்லை, நாங்கள் சூரம் போகவில்லை என்பது எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நாங்கள் யார் இந்த சபைகளை ஆட்சியில் கைப்பற்றி ஆட்சி அமைத்தாலும் மக்களினுடைய நலன்களுக்காக, மக்களுக்கு சிறப்பான சேவைகள் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நாங்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கின்ற நபர்களுடன் ஒத்துழைத்து நாங்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கு நாங்கள் ஒத்துழைப்போம். அதை நாங்கள் ஆணித்தரமாக தெரிவிக்கின்றோம். எந்த விதமான குழப்பகரமான நடவடிக்கைகளிலும் எங்களுடைய உறுப்பினர்கள் எந்த ஒரு சபையிலும் ஈடுபட மாட்டார்கள் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம்.